ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது தான் அதிலேயே மாடி தோட்டம் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது மாடி தோட்டத்தில் பூச்சி தாக்குதலை பார்த்துட்டு அடுத்த டிப்ஸை பார்க்கலாம் தோட்டத்தில் வெயில் மழை மழைக்காலமோலாம் இல்லைங்க எல்லா சீசன்லேயும் பூச்சி தாக்குதல் கூடுதலாகவே இருக்கும் அதுலேயும் இந்த மாவு பூச்சி செம்பருத்தி செடியை ரொம்ப திக் ஃப்ரெண்டு அவ்வளோ ஒட்டிக்கிட்டு படாத பாடுபடுத்துது இப்போ கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஃபோஸாக அடித்து க்ளீன் இருக்கேன் இருந்தாலுமே தண்ணி நிறைய தொட்டிங்களை செதைச்சதன்று இருக்கும் தொடர்ந்து மழை பெய்யுறதால அதனால் ஓரளவுக்கு தான் க்ளீனாக இருக்குது இனிமே கூட க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கேன் இப்போது மாடி தோட்டத்தில் என்ன பிரச்சனை பார்த்திங்கன்னா மழை பெய்ஞ்சதுக்கு அப்புறம் மண்ணுங்க எல்லாம் வெளியே வந்து இப்படி தான் இருக்கும் மாடி தோட்டத்தோட நிலமை நம்ம இந்த டைல்ஸ் போட்டால் செடிங்கள் அந்த ஈரப்பதம் வந்து மாடியை காப்பாற்றலாம் ஆனால் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும் இல்லைன்னும் பொழுது ரொம்பவே இந்த மழைக்கு அந்த செதச்செதன்றக்கறதால பயங்கரமாக வழுக்க ஆரம்பிக்கும் மாடி தோட்டத்தில் இது ஒரு மைனஸ்ன்னே சொல்லலாம் நம்ம தரையில் நிலத்துல வச்சுருக்கோம் அப்படின்னா கூட பெருக்கி கூட்டி எடுத்தால் கூட மண்ணெல்லாம் எடுத்துட்டு இலைகள் தழைங்கள்லாம் தூரமாக தூக்கி செடிங்கள் கூடையே கூட போட்டுரும் ஆனால் மாடி தோட்டத்தில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் ட்ரைன் செல் மேட்டு போட்ட இடங்கள்லாம் பார்க்குறீங்க இல்லையா அவ்வளோ சேரு கூடவே பாசப்படிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து கிளீன் இருக்கேன் ஒரு ரோ இந்த சைடு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மல்லி அந்த ரோ இருக்கும் பார்த்திங்களா அதை முழுக்கவே எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு அதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அடுத்தது இந்த சைடு எல்லா தோட்டிங்களும் கொண்டு வந்து மழைக்காக எல்லாமே கூட்டம் கூட்டமாக வச்சுருக்கேன் கும்பலாக வச்சுருக்கேன்னு சொல்லலாம் அதனால் இப்போ செடிங்கள்லாம் எதுவும் தனியாக கவர் பண்ணிலாம் எடுக்க முடியல அவ்வளோ கூட்டமாக இருக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ மாடி எல்லாத்தையும் கிளீன் பண்ணிகிட்ருக்கோம் அதுதான் தொடர்ந்து வீடியோ பதிவுங்களுக்கு கொடுக்க முடியாத காரணம் இப்போது நிறைய பூக்கள் இருக்குது மாடி தோட்டத்தில் பெருசாக காய் போடலை ஒரே ஒரு மூக்குத்தி தப்பி வந்த விதையில நிறையவே பூ பிடிச்சி காயம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் மிளகா காய்ச்சிட்ருக்கு மஞ்சள் இந்த வருஷம் போட்டிருக்கேன் கூட லெமன் கிராஸ் நிறைய மூலிகை தான் என்னுடைய மாடி தோட்டத்தில் இருக்கும் பூச்செடிங்களும் கூடுதலாக இருக்கும் இந்த வருஷம் காய்கறிகள் பெருசாக போடவே இல்லை மாதுளை நல்லாவே காய்ச்சிட்ருக்கு சப்போட்டாவும் காய்ச்சிட்டே இருக்குது இப்போ மாடி தோட்டத்தில் சைட் பை சைடாக நாங்கள் செடியெல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம் ட்ரெயின் செல் மேட் போட்ட இடம்லாம் கூட பாருங்கள் கீழே அந்த தண்ணி கோத்துட்டுருக்காம இருக்கும் கூடவே அந்த மண் சேரு பாசு எல்லாம் பிடிச்சிட்ருக்கோம் இதை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணால் தான் அடுத்த சீசனுக்கு நம்ம மாடி ரொம்பவே க்ளீனாக நீட்டாக இருக்கும் இல்லைன்னு பொழுது வேலை அதிகமாக வச்சுட்டே இருக்கும் மாடி தோட்டத்துன்னு பொழுது வேலையும் கூடுதலாக இருக்கும் எல்லோரும் சொல்லுவாங்க மாடி தோட்டம் வைக்கிறது ரொம்ப ஈஸி செடி நல்லா வளர்க்கலாம் செடி தாராளமாக சொல்கிறேங்க என்னோடய டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி நல்லா தா நல்லாவே செழிப்பாக என்னோடய மாடி தோட்டத்தில் இருக்கிற மாதிரி வளர்க்கலாம் ஆனால் வேலைகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் நல்ல ஒரு எக்ஸசைஸாகவும் இருக்கும் இப்போ மாடி தோட்டத்தை க்ளீன் பண்ணுறது பெண்டு நிமுர்ன்னு சொல்லலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பிப்பேன் அது இல்லாமல் இந்த வருஷம் மாடி தோட்டத்தில் எல்லா செடிங்களுமே ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா பெரண்டை பிறண்ட வந்து மல்லி செடிங்கள் எல்லாத்துலேயும் பரவ ஆரம்பிச்சது கூட கற்பூரவள்ளி அந்த மஞ்சள் தொட்டி பார்த்தீங்களே பெரிய குரோ பேகு அதை முழுக்கவே பரவ ஆரம்பித்ததால் இருக்கிற சத்தெல்லாம் அது உறிஞ்சி வளர்ந்துட்டுருக்கு இப்போ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் பிறண்டை பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொள்ள பிறண்டை பறிச்சோம் உங்களுக்கு வர வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன் துவையல் அரைச்சதையும் நான் உங்களுக்கு போடுறேன் அவ்வளோ நல்லா க்ளீனாக ரெடி பண்ணிவிட்டு இப்போ எல்லா செடிங்களும் அடுக்கி வச்சுருக்கேன் இதுக்கு முன்னாடி ட்ரைன் செல் மேட்டு ஒன்று ஒன்று தான் போட்டு வச்சிருந்தேன் கொஞ்சம் மழை தண்ணி சேறு சகதிலாம் அதிகமாக இருந்தால் கூட கிளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்போது அந்த செல் செல்மேட்டே ஒன் மேலே ஒன் போட்டு டபுள் லேயராக கொடுத்து செடிங்கள் மேலே தூக்கி வச்சுருக்கறதால கொஞ்சம் தண்ணி ஊற்றி உள் சைடு கழுவுணும் அப்படின்னா கீழே வெளிப்பக்கம் ஓடி வரா மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்குது ஒருவேளை நீங்கள் மாடி தோட்டத்தில் கல் இதெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா இன்னுமே கூட வெயிட் ஏற்றுற மாதிரி இருக்கும் பூச்சிகள் அதிகமாக இருக்கும் கூடவே பூரான்லாம் அதிகமாக இருக்கும் அந்த சந்தங்களில் வந்து பூந்துட்ருக்கும் அதை பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப முக்கியம் பார்த்திங்கன்னா எவ்வளோ செதைச்செதுன்றிருக்கு இல்லையா இதெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணி இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம் உங்க வீட்டு மாடி தோட்டம் எல்லாம் எப்படி இருக்கின்றதை கேட்க கமெண்ட் பண்ணுங்க நான் சொன்ன மெத்தட் இது தாங்க ட்ரைன் செல் மேட்டை இப்போ ஃபுல்லாகவே ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டு அப்படியே இந்த ரோ முழுக்கவே மல்லி மல்லி முல்லை ஜாதி இது எல்லாமே இந்த லைன் முழுக்கவே வச்சுருக்கேன் ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரியும் என்னுடைய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு இது கூட பரண்டை நிறையா இருந்தது பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வீடு அளவுக்கு துவையல் செய்யலாம் அவ்வளோ பிறண்டை எல்லாத்தையும் பறிச்சியும் ஷேர் பண்ணிட்டேன் நாங்களும் கொஞ்சம் செஞ்சோம் வர வீடியோஸ்லாம் நான் சொன்ன மாதிரி ஷேர் பண்ணுறேன் இப்போ இந்த லைன் முழுக்கவே ட்ரைன் செல் மேட் ரெண்டு ரெண்டாக போட்டு தரையெல்லாம் கூட நல்லா ப்ரஷ் வச்சு தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா எல்லாம் எடுத்து வச்சுருக்கறதால ரொம்பவே சிதைச்சிதற்கு ஈரப்பதம் கோத்துட்டுருக்கு ஒரு வேலை இது மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு சீலிங்கில் டேமேஜ் ஆகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு உண்டு முடிஞ்ச அளவுக்கு சீசன் முடிஞ்சதாக அடுத்த சீசன் வரும்பொழுது நம்ம தொட்டிங்களெல்லாம் மாற்றி மாற்றி எடுத்து வைக்கணும் நான் பண்ண ஒரே மிஸ்டேக் பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்தில் பெரிய பெரிய க்ரோ பேக்காக வச்சுட்டேன் இந்த முறை எல்லாத்தையும் மாற்றலான்னு இருக்கேன் ரொம்ப பெருசாக இருக்கும்பொழுது தூக்கி மாற்ற முடியல என்னுடைய மெத்தட் பார்த்திங்கன்னா நான் வந்து சீசன் மாறினோடனே தொட்டியெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு மாற்றுறது உண்டு இடம் கொஞ்சம் மாற்றி மாற்றி வைப்பேன் ஆனால் இவ்வளோ பெரிய க்ரோ பேக்லாம் வச்சிட்டோம் அப்படின்னா மாற்றி எடுத்து வைக்கும்பொழுது நமக்கு எதாவது மூச்சு பிடிச்சிக்கிச்சி இல்லை கை கால் வலி அப்படின்னா நம்ம படுற பாடு நமக்கு தான் தெரியும் அதனால் அளவுக்கு சின்ன தொட்டியாக வச்சு மெயின்டைன் பண்ணணுன்னு நினைக்கிறேன் இந்த பெரிய தொட்டிங்கள்லாம் இந்த சீசனில் எடுத்துடலான் இருக்கேன் வர வீடியோஸில் உங்கள் கூட நான் அப்டேட் கொடுத்துட்டே வரேன் அது கூடவே எலும்பொட்டி செடி போட்டிருந்தேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக கொடுத்துட்ருக்கேன் இப்போ மிளகாயம் நிறைய காய்க்க ஆரம்பிச்சிருக்கு இன்றைக்கான வீடியோ பதிவில் இவ்வளோ தாங்க மாடி தோட்டத்தில் இவ்வளோ வேலைகள் ஆகிட்டுருக்கு பூச்செடிகள் தான் இந்த சீசனில் பவளமழி நிறையவே பூத்து குலுங்கிட்டுருக்கு பூச்சி தாக்குதல் பெருசாக இருக்கான்னு கேட்டால் தாராளமாக இருக்குது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிகிட்ருக்கேன் வர வீடியோஸில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்களே நான் சொன்ன மாதிரி அந்த கற்பருவலி எவ்வளோ ஹைட்டில் இருக்கு பாருங்கள் முழுக்கவே இந்த வாட்டி க்ளீன் பண்ணலான் இருக்கோம் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய் பாய் ஹேவ் ஏ ப்ளஸ் அண்டே